சபாநாயகர் மீது கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்போது மறைமுகமாக வாக்கெடுப்பு நடத்தினால் திமுக எம்எல்ஏக்கள் 40 பேர் அதிமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதனை தெரிவித்தார். கார்பரேட் நிறுவனமா திமுக ஆட்சியாச்சு. இப்ப திமுக எம்எல்ஏ எங்கிட்ட ஒரு 40 பேர் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை விட்டுறாங்க, உங்களை சப்போர்ட் இருக்கும் சபாநாயகர் முடிவு சொல்லுங்க. நம்பிக்கை தீர்மானம் ஸ்டாலின் கொண்டாடுறது இந்தாலும் உக முடி நான் கிழிச்சிடறோம். மறைமுக ஓட்டு தயவுசெய்து சொல்லுங்க. நேரடி ஓட்டுனவங்க எங்களுக்கு சண்டை கூறாங்க. மறைமுக ஓட்டு சொல்லுங்க. நாங்களும் எடப்பாடி ஆட்சிக்கு ஆறு ஓட்டு போட்டு வந்துருவோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.